Peppers Entertainment Television. Turn on the heat. ஹாய் வணக்கம் பெப்பர்ஸ் டிவி நேயர்களே, நம்ம அட்ரா சக்கா அட்ரா சக்கா நிகழ்ச்சியில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன தெரியுமா? மார்க்கெட்டிங் பீப்புள் இவங்க பண்ணுற ஒரு காமெடி லூட்டியை வந்து கான்செப்டாக பார்க்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹலோ சொல்லுங்கள் சார், ஒரே தடவை வாங்குங்க எங்கள் டிவி, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், தியேட்டரில் பார்க்குற போல இருக்கும் சார். சார் ₹1 கொடுத்து எதுவும் போங்க சார், இன்ஸ்டால்மெண்ட்டு. ஆமாம் சார், ஆமாம், அந்த தொல்லலாம் இருக்காது சார், ரெண்டு வேணுமா? ஓகே சார். சார் சின்ன வீட்டு போனா சரி. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. தீபாவளிக்கு போனஸ் வாங்கி பார்ல உட்கார்ந்துருக்கான். நான் 75 டிவி வித்துட்டேன், டபுள் போனஸ், ரெண்டு செயின், ரெண்டு மோதிரம், ரெண்டு கிராக்கர்ஸ், ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ், ரெண்டு சம்பளம்டா. ஆமாம், உனக்கு என்ன மெயின் ஒன்று, சின்ன வீடு ஒன்று. ஏய், எனக்கு புத்திக்குது, புரியுதா? ஏதோ ஒன்று, அதுதான் உனக்கு இல்லையே. நீலாம் எங்கேருந்து அச்சீவ் பண்ண போற? நானும் அச்சீவ் பண்ணுவேன்டா, 34 பண்ணிட்டேன். இன்னும் ஒன்று நேர்மையாக விற்கிறேன், ஓனர் முன்னாடி போய் நிற்கிறேன், அப்புறம் போனஸ் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். போனஸ் கொட்டோம், போகத்தில் உன் தள்ளந்து முடிதாண்டா கொட்டோம். அருள் கட்டவன் மக்கார் போ, கத்துக்கடா, என்ன பார்த்து கத்துங்கடா அருவு கட்டவனே. மச்சி ஃப்ரீயா இருந்தா பொடிக்கு போலாமா? குடிக்கா? நீ குடிக்கதான சொல்லு. சச்சி மக்கார், நல்லா தான படம் தனுச்சுது. ஓனர் ஃபோன் பண்றாரு, என்ன காட்டிக்காத, இரு ஸ்பீக்கர்ல போறேன். சார் குட் மார்னிங் சார். ஒரு நிமிஷம் சார். டேய் பார்க்கு சொல்லாத, நடேசன் பார்க்குடா இது. சார் நடேசன் பார்க்ல இருக்கேன் சார். பார்க்ல இருக்கியா? ஆமா சார். ஆமா, உன் ஃபைல பார்த்தேன், இந்த வாட்டி டார்கெட் முடிக்கலையா? சார் முடிச்சிரோம் சார். பேசாத, 2 வருஷமா முடிக்கல, 3 வருஷம் முடிக்காம போக போறேன். இல்ல சார். டேய் சேகர் பாருங்க, எவ்வளவு நேர்மையா நியாயமா வைக்கிறான், அசிமா தான் உங்களுக்கு, அவன் காலை கட்டி குடுறா சார். உங்க டார்கெட் முடிச்சிட்டு வந்து முடிக்க முடியும். சரியா? சரிங்க சார். காரி போயிறான். என்ன சரி, இந்தால இப்படி திட்டுறாரு. டேய் நானும் பார்க்க 2-3 வருஷமா வித்துருங்க, ஒரு 35 டிவி விற்க முடியல உன்னால. சரி 34 வித்துட்டேன், இன்னும் ஒன்றே ஒன்று தான். அது ரைட்டு, டீ குடிக்கவே உனக்கு வழி இல்லை, நீங்கள் வந்து டிவி விற்க போகிறேன். சரி, இந்த ஒரு டிவியை நான் வித்தரேன், நான் ஃபாலோ பண்ணுறியா? கண்டிப்பாக மச்சி. புரியா? அங்கே வந்து இந்த நீதி, இந்த நேர்மை, இதெல்லாம் ஆரம்பித்தா அசிங்கசியமாக கேட்பேன். நான் வாயே தரேன், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, எத்தனை வா இதை பிடி, இந்த ஒன்று நான் சேல்ஸ் பண்ணுறேன். ஆ, முடிச்ச உடனே எனக்கு கொடி பட்டு கூட்டு போன, நீ தான் தெரியா? சரி மச்சி. மாமா எப்படி விற்கிறேன்னு பாரு, பார்க்க அது ஓப்பன் பண்ணு. தீபாவளி நெருங்கிச்சு, உனக்கு 10,000 பட்டு போடுவ, எனக்கு பண்டில் வந்த வேஷ்டி, குடும்பஸ்தானதான் இப்படி. அப்புறம் நம்மளுக்கு இந்த வாட்டி தலை தீபாவளி, உங்க வீட்டுல என்ன செய்யறாங்களா? எங்க அப்பா எல்லாருக்கும் செய்யறாரு, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? எங்க அப்பா நிறைய வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு உங்களுக்கு. ஆனா எங்க அம்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. சரி, எங்க வீட்டுக்கார் இல்லையா, என் செல்லம் இல்லையா, அதனால உங்களுக்கு நான் சொல்றேன், நிறைய உங்களுக்கு செய்ய போறாங்களா? எங்க அப்பா என்னன்னா, லட்டு, முறுக்கு, ஜாங்கிரி, அதிரசம், அப்புறம் சீடை, வாய முறி பீடை. எப்படி திட்டுறீங்க என்ன? தீபாவளி தான், மோதிரம் செயின் ஏன்னா போடுவாங்க மருமகனுக்கு, சாப்பிட்ற ஐட்டம்லாம் கொடுக்குறீங்க அசிங்கமா. சரியான கஞ்ச பிசினாரி அப்பா உங்க அப்பா. இங்க பாருங்க, இப்படிலாம் எங்க அப்பாவை திட்டினீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. சரி சரி விடு, பா பா சார், விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. ஹலோ, ஹலோ, யார் நீங்க? மேடம் வணக்கம் சார். யாரு பண்ணீங்க சார்? உட்காருங்க சார். சார் மார்க்கெட்ல புதுசா ஒரு டிவி வந்து, போர்ட்டபிள் டிவி. மார்க்கெட்டிங்கா? ஆமா சார். யோ, மார்க்கெட்டிங்னா சர்ப் விற்பாங்க, சோப்பு விற்பாங்க, வீடு வீடா வந்து என்ன டிவி விற்கிறீங்க? காலம் மாறி போச்சு சார், என்ன பண்றது சார். போர்ட்டபிள் டிவி சார், இது வந்து டிவி பார்க்கலாம், அப்படியே மூணா போல்டிங் பண்ணி வெளியூர் கொண்டு போகலாம் சார், பஸ்ஸில் கூட பார்க்கலாம் சார். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் கிளம்புங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்கு வானா, உங்கள் பொண்ணுக்கு வாங்கி போடுங்க சார். என் பொண்ணு இல்லை, என் பொண்டாட்டியாவா? இது நான். ஆமாம் மேடம், ரொம்ப அழகாக தெரியும். ஒன்று சாப்பிடாதுங்க, அப்படியாதுங்க, பார்த்துட்டேன். என்ன என்ன பார்த்துட்டேன்? குரங்கு கையில் பூ மாலைன்னு சொல்லுவாங்க, நான் நேரில் பார்த்துட்டேன். ஐடி
போங்க எத்தனை வெளில சார். சூப்பரா மேடம் சீரியல் பார்க்கலாம் மேடம். அவ்வளவு தெளிவா அழகா மாமியார் குச்சி தரல அடிக்கிறதுலாம் அவ்வளவு கெட்ட தெரியும் மேடம். கண்ணாடி வேற கொடுப்போம் 3D கண்ணாடி. மாமியார் அடிக்குது, மாமியார் அடிக்குது, ஜூம் பண்ணி கிட்ட வரும் மேடம். என்ன சொல்ல நீங்க ஃபிட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் காபி போட்டு வரேன். थैंक यू மேடம். சுகர் ஜாஸ்தியா போட்டு. थैंक यू மேடம். சார் அசிஸ்டன்ட்க்கு. ஓ உங்களுக்குமா? ஓகே. எங்க நடக்குது? நீங்க வாங்க சமையல் கட்டுக்கு. ஏனா பண்ணி தொல. போங்க சார், போங்க சார். அட பாவீங்களா. தெரு தெருவா வேர்வ சிந்தி அலைஞ்சு உண்மையை சொன்னா எவனும் வாங்கல. குருவே. வேகோ யாரி. சரி சரி வா, ஓவரா பண்ணாத. கொடு. வித்து குடுறல. வந்துட்டாங்களே உங்க கையால, ப்ளீஸ் வெல்கம் மேடம். 10 மணி சீரியல் மேடம், நீங்க ரெகுலரா பாப்பீங்க அந்த சீரியல்ல? 10 மணி சீரியல். ஆமா நான் பாப்பேன். ஃபேமஸ் பயங்கர போட்டாங்களே. ஏமா தெரியுங்க குடும்ப வழங்கு இப்படி பேசுறா பாருங்க மேடம். அடடே இல்லேன்னு யார் சொன்னா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஒரு குடும்ப பண்றாளே. குடும்ப கட்டவளே. சும்மா இருக்கீங்களா? கம்முனு இருக்கியா? இங்க பாக்கீங்களா? என்ன ஆச்சு பாத்தீங்களா? போன வாரம் நீங்க பார்க்கல மேடம். அப்படியே என்ன ஆச்சு? டேய் நான் பாத்துட்டு இருக்கடா என் பொண்டாட்டா. அப்படியே குடும்ப பண்ண சொல்லுங்க. சும்மா கேளுங்க, எனக்கு வாங்கி கொடுங்க. டைமாவது சீரியல் முடிய போகுது. டிவி வேணா? ஏய் ஆ வச்சோம் வாய்ப்பு. சரி எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு டிவி வேணுங்க. அப்பா இருங்க, நான் டிவி வைக்கிறேன் மேடம். வாங்க நம்ம தெரியல டிவி வச்சு மேடம் ஆபீஸுக்கு போலாம். அப்ப நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. நானு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நாங்க ஆபீஸுக்கு போறேன். டிவி வச்சு இங்க பாருங்க. எனக்கு இல்ல நான் தம்பி என்னங்க நான் அவசரத்துல போயிட்டேன், கொஞ்சம் சில்லற காசு கொடுங்க. பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கே காசுல கோச்சின் வர போறியா? உட்காரு. யார் மனசு மாட்டாரு மேடம், நீ உட்காரு, கொஞ்சம் உட்காருங்க. அவரு ஒரு ஆப்பர் நான் உங்ககிட்ட சொல்லல மேடம். இங்க பாருங்க மேடம், உட்காருங்க சார். மேடம் நாங்க இந்த டிவி வாங்கினா ரெண்டு நாள் வந்து இந்த கப்பல்ஸ் வந்து டூரு 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 எங்க எங்க போலாங்க? டிவி வேணுமா? டிவி வேணுமா? டிவி வேணுங்க, டிவி வேணுங்க, போலாம் ஃப்ளைட். ப்ளீஸ் மேடம், சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணுறாங்க சார். ஏதாவது பண்ணு அப்பா, டிவி எடுப்பான ஆபீஸுக்கு போகலாம். சரி சரி சரி, நீ அது என்ன என்ன சொல்கிறா? என்ன பண்ண டிவி சார்? 0% சார். 1 ரூபா கொடுத்து டிவி வாங்கிக்கோங்க. தவணை முறை 1 ரூபா கொடுத்தா டிவி? அவ்வளோதான் சார், இதான் சார் என்னுடைய ஆஃபர். 1 ரூபா கொடுத்தா டிவி. 1 ரூபா சில்லறத மேடம். மேடம் நான் தரேன் மேடம், 1 ரூபா தரேன் மேடம். ரெண்டு டிவி கொடுங்க. 1 ரூபா தான் சார். ரெண்டு நாள் டூரு. ஐயோ 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 மேடம், அதே கேர்ல இருக்கிறாங்க போல சார். கை கொடுங்க சார்.
ஓகே 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 சூப்பர் போலாம் வா சரி வா எந்த குடும்பத்துல இந்த மாதிரி இருந்ததே இல்லடி ஃப்ளைட்ல போறோம் உண்மை உழைப்பு உயர்வு செந்திலன் கோ ஏசி பிரிட்ஜ் ஏர் கண்டிஷனர் வாங்க செந்திலன் கோ தீபாவளிக்கு ஒரு பட்டிமன்றம் பார்க்கலாம் டிவி இந்த மாதிரி தலைவலி பண்ணிட்டு இருக்கு எந்த சேனல் வச்சாலும் அந்த எரும மாடு மாதிரி ஒருத்தன் வந்துகிட்டே இருக்கான் வரவே மாட்டேது என்னங்க இல்லையா ஒரு பசு 1 ரூபாய் கொடுத்து டிவி வாங்கிக்கணும் அது மறுநாள் 15,000 ரூபாய் கட்டணும் மறுநாள் 15,000 ரூபாய் ஆமா டிவி ரேட்டு 15,500 ரூபாய் தான் 500 ரூபாய் தவணை முறையில் நாங்கள் தரோம்ல யோ அதுதான் முக்காவாசி போன குத்துறேனையா நானே இதுதான் நீ சைன் பண்ணி பார்த்துருணும் பேமெண்ட் கூட இல்லை டிவி வராது உனக்கு அடுத்த நாளாவே தரணும் யோ நான் இது பகல் கொல்லியாகுது நீங்க பண்றது பகல் கொல்லியா சீசிங் பண்ற டிவியை யோ விரியா இப்போ கொடுக்கணுமா பைசா எல்லாமே கடை வச்சுட்டு போவோம் இல்ல இல்ல நான் போய் எத்தனை வரேன் இரு ஆமா உன் பேராசைக்கு பாரு வந்து நிக்கிறான் தம்பி இந்தாப்பா செக்கு ஏய் இதெல்லாம் அக்கவுண்ட்ல போட்டு வேலைய காப்பாது என்ன இது ஏய் பேரர் செக்கியா இப்போ பணம் பேரர் செக்கா சூப்பர் சூப்பர் எங்க வேலை செய்யற நானும் ஒரு ஹோட்டல்ல பேரரா தான்டா வேலை செய்யறேன் சரி சரி ஒழிச்சு சம்பாதிச்ச செக்குடா அதான் ஓனை வச்சாம் போய் செக்கு உனக்கு சரி சரி விடு விடு அதான் நீ படிக்கணும் டிவி வந்துடும்ல டிவி எப்போ வரும் இரு இது எங்க கண்ட்ரோல்ல உனக்கு ஒரு ரிமோட் கொடுத்தாருல இது மாஸ்டர் ரிமோட் எங்க ஓனர் கையில இருக்குது அவர் பொசவாகத்தான் ஆப்ரேட் பண்ணுவாரு பொசவாகத்துல நீங்க ஆனவங்க அவரு தான் ஆப் பண்ணி வச்சுக்கிறாரு சரி இப்ப நான் போன் பண்ணி பேமெண்ட் குத்துறாங்க சொன்னா அங்க வந்து ஆன் பண்ணுவாரு சார் குட் மார்னிங் சார் சார் 43 அந்த வீடு இருக்கு பாத்தீங்களா ஆமா சார் பேமெண்ட் ரிசீவ்டு சார் கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டுருங்க சார் அப்புறம் சார் மாஸ்டர் ரிமோட் எப்போ தருவீங்கன்னு இல்லை நான் கேட்கல சார் அவர் கேட்குறேன் 5 மாதம் டியூவில் 100 ரூபாய் கட்டின உடனே அந்த மாஸ்டர் ரிமோட் கொடுத்துருவாரு இந்த சேரு கிட்ட பைக்கு வாங்கி வச்சுக்கோங்க திரும்ப அந்த மாதிரி ஆன் பண்ணுங்க சார் எங்கே வரலையே நான் கொடுக்க சென்சார் இடி தான் மொத்தம் அப்படிங்கிறது இல்லை இல்லையா நான் கொடுக்க இல்லை சார் பேட்டரி பேட்டரியை மாற்றுங்க தட்டுங்க தட்டுங்க பழைய பேட்டரி மாற்றம் கேட்க தட்டுங்க கையில் சும்மா தட்டுங்க ஆ வருது 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 தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் வந்துச்சு தம்பி தான் அவர் விட்டுக்குது கண்ட்ரோல் ஓ பொர்சவாகத்துல இப்பெல்லாம் வந்து டிவியில் அது மாதிரி செக் பண்ணியிருக்காங்க டியூ கட்டலாம் அங்கேருந்து ஆஃப் பண்ணுவோம் நாங்கள் டிவி இதான் மேட்ரு ஓகேவா ஓகே என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா அப்புறம் சார் சின்ன ஒரு ஆஃபர் ஒன்று இருக்கு பழைய டிவி போட்டு இந்த பொங்கலுக்கு புது டிவி வாங்கிக்கலாம் ஐடியா என்னடா வாங்கின இந்த டிவியா நேற்று வாங்கினா பழைய டிவி தானே நல்லா இருக்கு நாங்கள் வாப்பா ஒரே நிமிஷம் ஏன் இந்த டிவி வாங்கினா ஃபாரின் ட்ரிப் ஒன்னு சொன்னேன் ஓ ஒரு ஒரு ட்ரிப் ஒன்னு சொல்லு கூப்பன் இருக்கா கூப்பன் வெச்சிருக்கோம் நாளைக்கு நீ ரெடி ஆயிடு மேடம் ஆ சூப்பர் எந்த ஊர் இது எந்த நாடு ரெண்டு பேர் வேலையிட சார் ரெடி ரெடி ஆயிடுங்க சார் தாம்பரம் ஒரு நாள் நீங்க சுத்தி பாருங்க நாளைக்கு காலைல கூட்டு போவோம் தாம்பரம் ஒரு அப்படின்னு ஏ பிரிட்ஜி தாண்டி தான் போகணும் மீனை பார்க்கணும் பிரிட்ஜி தாண்டி தாம்பரத்துக்கு போகணும் நீ ரெடி ஆயிரு நான் வந்துடுறேன் வாடா போயில டி தாம்பரம் ஒரு டூர் 15,000 ரூபாய் போச்சு எப்படி ஏமாத்துறானுங்க போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் போட்டு வந்துருங்க தாம்பரத்துக்கு மேக்கப் அச்சு சாவச்சும் போ வெளில போ ஏங்க எனக்கு ரொம்ப கை வலிக்குதுங்க இப்பதான் என்னமோ இந்த விளம்பரத்துல என்னமோ போறாங்களே மிஷின் கிஷின் அதெல்லாம் வாங்கி துடைக்க சொல்லி அது மாதிரி வாங்கி கொடுக்கலாம்ல எனக்கு ரொம்ப கை வலிக்குதுங்க மார்க்கெட்டிங் பீப்புள் எவனும் கிட்ட வரவனோ இல்ல போர்டே போட்டு வச்சிருக்கான் அவனுக்கு பயந்தா இவ்வளவு தூரம் ஏரியா மாத்தின்னு வந்து வீடு மறுபடியும் போறான் சொல்லிட்டு இருக்கேன் ஏய்
அந்த முன்னால அந்த துணி மூட்டை எடுத்துட்டு வந்து ஒழுங்கு அடிக்கிட்டு வேணிக்குள்ள எடுத்து வைக்கணும். நீங்க ஓனரு டார்கெட் அச்சீவ் பண்ணி அவன் உயிரை வாங்கினா தெரியுமானுக்கு பொங்கலுக்கு போனஸ் இல்லை உங்களை வச்சு எவ்வளோ பிளான் தரமா பண்ணியிருந்தா நீங்க பாட்டு போவோம் சார் உரத்தை சொல்லிட்டு வர மாட்டீங்களா போட்டாங்க நாய்கள் ஜாகிறது மாதிரி மார்க்கெட்டிங் பீப்புள் ஜாகிறதுன்னு வெளில போட்டு போட்டுக்கிறேன்டா வாட்சி எப்படி அவனை உள்ள விட்டான் அவனுக்கு நான் கொடுக்க வேண்டியதை விட்டேன் உள்ள விட்டான் ஏய் இன்னும் அப்டே இருக்கிறீங்களா இல்லை அதுதான் டிவி டியூலாம் ஃபுல்லாக நம்ம கட்டிட்டோம் இல்லடியே அப்புறம் எதுல வந்துருக்கீங்க மறுபடியும் டிவி டியூலாம் கட்டிட்டீங்க சார் சார் இப்போ நான் வரும்போது பார்த்தேன் மேடம் மேடம் ரெண்டு பேரு குடும்பத்தோட வேற ஆஃபர் இருக்குது செம்மையா இருக்கும் சார் அந்த காட்டுற இதை வந்து நீங்க வாங்கினீங்கன்னா செம்ம ஆஃபர் இருக்குது குடும்பத்தோட ரெண்டு பேரும் காஷ்மீர் டூரு ஓகேவா காஷ்மீர் போலாம் காஷ்மீர் போலாம் காஷ்மீர் போலாம் போச்சா சார் மேடம் வி டோன்ட் மைண்ட் தப்பா எடுத்துக்காதீங்க ரொம்ப லாங்கா போனோம் நைட்டு இதை பஸ்ல எடுத்துட்டு போக முடியாது இந்த வீட்டில் வச்சுட்டு காலில் வந்து நான் எடுத்து போய் வெளில போய் விற்க போவேன் டெமோ பீஸ் தான் சும்மா யூஸ் பண்ணா யூஸ் பண்ணீங்க டெமோ பீஸ் தான் இது எடுத்து போயா ஒரு நாள் வச்சுட்டு போய் நாளைக்கு காலில் வந்து எடுத்துக்கிறேன் மேடம் எடுத்து போயா பாவமா இருக்காங்க இருக்கட்டுங்க எங்க பாருங்க இங்க எங்களுக்கு வேண்டாம் இங்க வச்சுட்டு போங்க நாளைக்கு வந்து நீங்க எடுத்துட்டு போனோம் ஓகேவா இது யூஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாமா அப்பா தெரிஞ்சதுண்ணா அதுதான் பார்க்குறேன் அவங்க ஒரு மாதிரியான ஆளுங்களாச்சே ஏங்க அவங்க நாளைக்கு தானங்க வராங்க நம்ம யூஸ் பண்ணி எல்லா பொருளையும் எல்லா இடத்துலையும் வச்சிடலாங்க ஆமாங்க அவங்க வரதுக்குள்ளார நம்ம இந்த வேலையை வச்சிடலாம் ஆமா குடுமா குடுமா குடு புடி புடிங்க 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 சரி சரி பத்து 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 ஓகே அடிக்குது அது சொந்தக்கார பசங்க தானுங்கப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணானுங்க எப்படி மேடம்
அந்த பக்கத்து வீட்டுல ஒரு ஸ்டூலை வாங்கிட்டு வந்து அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. சோ அப்படியே அங்கங்க மேலாம் அந்த பசங்க, அதான் எங்க வீட்டுக்காரருடைய பசங்க, அதுதான் அதுதான். இப்போ நீங்க யூஸ் பண்ணல? இல்லப்பா, எடுத்துட்டு போங்க. பையன் வரல உங்களுக்கு? நல்லா கால் தடமா இருக்கு பாருங்க. எந்த போ சார், கொஞ்சம் யோசிச்சு தூங்குங்க. ஓ இல்ல, காலை கொஞ்சம் காமிங்க. இருக்கு சேம் தான். கேமரா விடு. இதுல ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ண உங்களுக்கு தெரியாதா? உனக்கு சரில கனெக்ட் பண்ணு. பென் டிரைவ் கேமரா எடுத்துட்டு வா. காமிங்க சார். நான் புச்சா தரமா நிது வரத்துக்குள்ள யூஸ் பண்ணிக்குவோம். நீங்க சொந்தக்கார பசங்க நான் கை அதிர்ந்து. ஓ காஃபி வித் கேடி போல இருக்குது. இங்க பாருங்க. தப்பு இல்ல சார், தப்பு இல்லை சார். சும்மா அவங்கள போய் குறை சொல்லிக்கினேன். இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியும். தாங்க மேடம், சைன் ஒண்ணு போடுங்க. சைன் பண்ணுங்க சார், வாங்கிக்கோங்க சார், விளையாடாதீங்க. ஒரு கோவப்படுறீங்க? அதெல்லாம் நாங்க வந்து கம்பெனில ஒரு மாதிரி தான், இதெல்லாம் நாங்க பக்காவா பண்ணி தருவோம். காஷ்மீருக்கு இருதா? நாங்க ஃபேமிலியோட போங்க. ஈவினிங் 6:30 போயிடுங்க. என்ன 6:30 சார்? அங்க லைட் கிடையாது, நைட்டுங்க இன்னைக்கு. தேவி தியேட்டர் போடுங்க. காஸ்மோரா கார்த்திது என்ஜாய் பண்ணுங்க சார். என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ சார், அடுத்தது மாத்தணும் சொல்லிட்டு வீடு கொஞ்சம் அட்ரஸ் போறீங்களா இல்லையா? காஷ்மீர் காஸ்மோரா டிக்கெட்டு. நல்ல வேலை இந்த ஏணியில் அந்த ஓனர் மூஞ்சி வரல. நீ வச்சு வாழ அந்த ஏணி. வழக்கம் போல் கான்செர்ட்டை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உண்மையான மார்க்கெட்டிங் பீப்புள் வந்து இப்படி கிடையாதுங்க. அவங்க வந்து சின்சியராக 24 மணி நேரமாக உழைச்சி முன்னேறுவாங்க. இது வந்து ஜஸ்ட் நீங்கள் சிரிக்க நடத்துக்காக தான். வழக்கம் போல் நீங்கள் கான்செர்ட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இது பெப்பர் சிவின் அட்ரா சக்கா அட்ரா சக்கா.